அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்கு கூடுதலாக பெற்றிருக்கின்றது. 2019 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 33.52% பெற்றிருந்தது. 2024 தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்கு 26.93. 2019 2024 வித்தியாசம் 6.59% வாக்குகள் சரிவடைந்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதேபோல 2014 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. 2014 பாரதிய ஜனதா கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.80. தற்போது பாரதிய ஜனதா தலைமையில் நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 18.28% பெற்றிருக்கிறாங்க. அவருடைய கூட்டணி 0.2% சரிவடைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததைப் போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதுக்கு உண்மைக்கு புறமானது. உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றுக்கின்றன. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அவருடைய அமைச்சர் சகாக்கள் ஆங்காங்கே நாடாளுமன்ற தேர்தலை முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பல்வேறு வகைகளை அந்தந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழு பலத்தையும் பயன்படுத்தினார்கள். அதில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி, திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திலே நடைபயணம் மேற்கொண்டார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திரு திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, வைகோ கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி பல கட்சிகள் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார்கள். அதேபோல பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பாரத பிரதமர் பலமுறை தமிழகத்திற்கு வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் திரு அமித்ஷா அவர்கள், திரு நட்டா அவர்கள், திரு ராஜ்நாத் சிங் அவர்கள், திருமதி நிர்மலா சீதாராமன் இப்படி பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்து அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்கள். இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் கோவையில் கூட இன்னைக்கு ரோட் ஷோ நடத்தினாங்க, சென்னையில் ரோட் ஷோ நடத்தினாங்க, திரு அமித்ஷா அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க, மதுரையில் நட்டா அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாங்க. இப்படி அவர்கள் தமிழகத்திலே முகாமிட்டு மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள்லாம் இங்கே தமிழகத்திலே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் கூட்டணியில் அங்கம் வைத்த தேமுதிக பொதுச் செயலாளர்
திருமதி பிரேமலதா அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்காக பிரச்சாரம் செய்தார்கள். எங்கள் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சில கட்சித் தலைவர்கள் போட்டியிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு சில தொகுதிக்கு தான் வந்து பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எங்களுடைய கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் ஆங்காங்கே அந்தந்த 2-3 மாவட்டத்திற்கு அவர்கள் இன்சார்ஜ் மேற்கொண்ட காரணத்தினாலே அங்கங்கே இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய முடிஞ்சது. ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்கு கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சேதம் அதிகரித்திருக்கின்றது. அதோட இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா 2014 இதே கோவை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தான் வந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்த வாக்குகள் பெற்றவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் அதிமுக வேட்பாளரை விட 42,000 வாக்குகள் குறைவாக பெற்றுதான் இருந்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 2,17,000 வாக்கு தான் பெற்றது, 3வது இடத்தில் தள்ளப்பட்டது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க. இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரிவே கிடையாது. அது மட்டுமல்ல, 2019 கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றது. 176,000 வாக்குகள் வெற்றி பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் சுமார் 176,000 வாக்குகள் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு வந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலிலே அதிக இடங்களில், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெருமாண்மையோடு ஆட்சி அமைக்கும். திமுக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்க மகளிர் உரிமை தொகை தொடர்ந்து கிடைக்கணும்னா திமுக வாக்களிக்கணும், இல்லைன்னா அது கட்டாயம் சொல்லி ஒரு விஷம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டுமல்ல, நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, அவள் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால்தான் அவளுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது. எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. அது எப்படி நாங்க எப்படி பார்க்க முடியும்? அவங்க தான் பாக்கணும். அவர் முப்பரவுலாம் திமுக கட்சிக்காரர் கேளுங்க, அண்ணா திமுக கட்சிக்காரர் கேட்டு என்ன பண்றது? விரைவில் அறிவிப்போம். அது எப்படி கற்பனை நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு 2019 நான் இப்பதான் குறிப்பிட்டேன், 2019 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தில் போட்டியிட்டார். அதில் 176,000 வாக்குகள் பெற்றாரா இல்லையா? அதுக்கு அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றது. இதே சேலத்தில் இதே மாதிரி தான், 2019 சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது, அதில் அனைத்திலுமே நாங்கள் வெற்றி பெற முடியல. 2019 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருகின்ற பொழுது 6 தொகுதியில் 5 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. ஆக சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி ஓட்டு போடுறாங்க,
நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பத்தி ஓட்டு போடுறாங்க. அது மட்டும் இல்ல, 2019 திண்டுக்கல் நாடாளுமன்றம் அதுல நிலக்கோட்டை தொகுதி வருது. இந்த நிலக்கோட்டை தொகுதியில சட்டமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு, நாடாளுமன்றத்துக்கும் திமுக வேட்பாளர் போட்டிடுறாரு. அதுல அண்ணா திமுக வேட்பாளர் நிலக்கோட்டையில 25,000 வாக்குல வெற்றி பெறாரு. திமுக 25,000 வாக்கு குறைஞ்சிருக்கு சட்டமன்றத்தில். இதே நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகள் பெறாங்க. ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அப்போ சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு வேறு மாதிரி பிரிச்சு பார்த்தா வாக்களிக்கிறாங்க. அதே மாதிரி விளாத்தி குளத்தில் அதே மாதிரி தான் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரை விட சட்டமன்ற தொகுதியில் அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்தி குள சட்டமன்றத்தில் இடைத்தேர்தல் வந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறாரு. மேல நாடாளுமன்றத்துக்கு திமுக அதிக வாக்குகள் பெறுது. அது மட்டும் இல்ல, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்த பொழுது 234 சட்டமன்றத்தில் 2 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம். இந்த முறை 2024 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஏற்கனவே அமைச்ச கூட்டணியில் இல்லை, 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை. அப்ப 2 இடம் தான் வெற்றி பெற்றோம் 2019. இப்போ 2024 அதிமுக 8 இடத்துல வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில், கூட்டணி 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. ஆக அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 10 இடத்துல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு மாதிரி மாறி மாறி தான் இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் மாறி மாறி தான் வாக்களிக்கிறாங்க பொதுமக்கள். ஆமா, திமுக கேட்டு பாரு, திமுக எவ்வளவு சேர்த்திருக்கேன்னு அதையும் கேட்டு. ஆக தேர்தல் நேரத்தில் நான் தான் சொல்றேன், இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 2 கட்சி தான் முன்னிறுத்துறாங்க. ஒன்று இந்திய கூட்டணி, இன்னொன்று பாரதிய ஜனதா. நாங்கள் நடுநிலையோட இருந்தோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஏன்னா தேசிய கட்சிகள், இது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது. இன்னைக்கு காவிரி நதி நீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, மேகதாது அணையில கட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா? காங்கிரஸ் ஆட்சியிலும் சொல்லல. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு 2007 அரசியல் வெளியிட்டாங்களா? வெளியிடலையே. அது ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படித்தான், மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன பிரயோஜனம்? மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதைத்தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க கணிச்சிடணும். என்ன தோல்வி தோல்வின்னு சொல்றீங்க? 2019 இப்படித்தான் இருந்தது. ஆனா அவர் 2021 75 இடம் ஜெயிச்சோமோ இல்லையா? 2 லட்சம் வாக்கு தாங்க குறைவு, மொத்தமாக 2 லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்கள் இந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. பிரிந்து சென்று வந்த சென்றில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு? பிரிந்து சென்றுங்க 1% அதிகம். நாங்கள் பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதுலேருந்து என்ன ஆகுது? கட்சி பலமாக இருக்குதுன்னு தான் பொருள். கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருப்போம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு, முன்னெச்சரிக்கையா அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன, எந்த மாதிரி வியூகம் அமைச்சிருக்கீங்க? நல்லா பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்னைக்கு ட்வீட்டில் போட்டுனேன், வரும்போது ட்வீட்டில் போட்டேன். இன்னைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒரு 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் 5 பேர் இருந்திருக்கிறாங்க. அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும். விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படும். அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? எங்க கோர்ட்ல போறவங்க வரவங்களாம் ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது யாரு சொல்லுங்க பாக்கலாம். யார் வேணாலும் சந்திக்கலாம். அவர் என்ன குழு என்னன்னு உங்களுக்கு தயவு செய்து நிருபர்கள் பார்த்து கேட்டு யாரா இருக்கிறது எந்த கேள்வி கேட்கல வேண்டாம்.
யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர் அவர் எங்க இருந்தாரு, கட்சியிலே கிடையாது, ஓபிஎஸ் இருக்கும் போது போய் சேர்ந்தாரு, அதுக்கு முந்தைய உறுப்பினரே கிடையாதுங்க அவரு. அவரெல்லாம் ஒரு பால் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேக்குறீங்க. ஏன்னா விவாத மேடைக்கு ஒரு ஆள் வேணும், அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க, அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு, அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க, எந்த விதத்தில் சரியா இருக்கும்? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.